வணக்கம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறகுகள் பகுதி ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் ஆற்றல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிலைநாட்டப்பட்டது விண்வெளி தொழிலில் பலம் பெற்றுவிட்டதாலும் ஏவுகணை பக்கபலத்தோடு நமது பாதுகாப்பு விரிவடைந்து விட்டதாலும் அபார சக்தி படைத்த நாடாக இந்தியா உயர்ந்துவிட்டது சூப்பர் பவர் நாடுகள் என்று தாங்களாகவே பட்டம் சுட்டிக்கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுவிட்டது புத்தர் அல்லது காந்தி வழிவந்த நாடு என்று சொல்லிக் கொள்வதிலேயே எதற்காக இப்படி ஏவுகணை சக்தி படைத்த நாடாக உருமாறியது வருங்கால தலைமுறையினருக்காக இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டு நூற்றாண்டுகளாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் இந்திய மக்களின் ஆற்றலும் படைப்பு திறனும் உருகுலைந்து போய்விடவில்லை விடுதலை அடைந்து இறையாண்மை பெற்று வெறும் பத்தாண்டுகளுக்குள் இந்திய விண்வெளி மற்றும் அணுசக்தி திட்டங்கள் ஆரம்பமாகிவிட்டன இந்த திட்டங்கள் எல்லாமே அமைதிக்கு பயன்பாடுகளுக்காக மட்டுமே வகுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் பெற்ற கசப்பான அனுபவத்தால் ஏவுகணை உற்பத்தியில் அடியெடுத்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு பிருத்வி போதுமா நான்கு அல்லது ஐந்து ஏவுகணை சாதனங்களை நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்துவிட்டால் நாம் போதுமான அளவிற்கு பலம் பெற்றுவிடுவோமா அல்லது அணு ஆயுதங்கள் நம்மிடம் இருந்தால் நாம் பலசாலியாகி விடுவோமா ஏவுகணைகளும் அணு ஆயுதங்களும் ஒரு முழுமையான பெரும் சக்தியில் ஒரு பகுதிதான் நவீன தொழில்நுட்ப களத்தில் நமது நாடு சுயசார்பு பெற்றிருக்கிறது என்பதன் அடையாளம்தான் பிருத்வி பெரும் பண பலத்திற்கு ஏராளமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் இணையான சக்தி உயர் தொழில்நுட்பம் துரதிருஷ்டவசமாக நமக்கு தேவையான அளவுக்கு இது எதுவுமே கிடைக்கவில்லை நம்மால் என்ன செய்ய முடியும் தேசத்தின் எல்லா ஆதாரங்களையும் ஒன்று திரட்டி கொண்டு ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க திட்டமாக அக்னி ஏவுகணையை உருவாக்கி வருவது இதற்கு பதிலளித்து விடுமா அக்னி அணியில் ஐநூறுக்கும் அதிகமான விஞ்ஞானிகள் பெற்றிருந்தார்கள் அக்னியை ஏவும் மகத்தான முயற்சியில் பல அமைப்புகள் இணைந்து செயலாற்றின அக்னி ஏவும் திட்டம் எங்களுடைய விஞ்ஞானிகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கும் அக்னி பிரவேசமாக அமைந்துவிட்டது மின்சாதன ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக பணியாற்றிய வி ஆர் நாகராஜ் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப வல்லுநர் பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் கருமமே கண்ணாக பாடுபடும் செயல் வீரர் ஐ அவர் பணியாற்றிய போது அவரது மைத்துனர் மரணம் அடைந்து விட்டார் அக்னி ஏவும் பணியில் அவருடைய வேலை தடைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த மரண செய்தியை அவரது குடும்பத்தார் அவரிடம் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் இருபது அக்னியை ஏவுவதற்காக நாள் குறிக்கப்பட்டு விட்டது இதுவரை எப்போதுமே நிகழ்ந்திராத ஒரு புதிய சாதனையாக அது அமைய போகிறது செயற்கைக்கோள் ஏவுதலை போன்ற காரியம் இல்லை இது ஒரு ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் திட்டமிட்டபடி நடைபெற்றன ஏவும் சமயத்தில் பாதுகாப்பு கருதி பக்கத்து கிராம மக்களை எல்லாம் வேறு இடத்திற்கு அனுப்பி வைப்பது என்று முடிவு செய்தோம் இதை தெரிந்து கொண்ட பத்திரிகைகள் பெரும் சர்ச்சையை கிளப்பின அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஏப்ரல் இருபதும் வந்தது ஒட்டுமொத்த தேசமும் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது ஏவுகணை பரிசோதனை முயற்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வெளிநாட்டு சக்திகள் நிர்பந்தம் செய்தன எங்களுக்கு பக்கத்துணையாக உறுதியாக நின்ற இந்திய அரசு எங்களது முயற்சியை மழுங்கடிக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதை முறியடித்தது ஏவுகணையை செலுத்துவதற்கு பதினான்கு நொடிகள் இருந்தபோது கம்ப்யூட்டர் நிறுத்த சமிக்ஞை கொடுத்தது அதாவது ஒரு கருவி சரியாக இயங்கவில்லை அந்த கோளாறை சரி செய்தோம் இதற்கிடையில் இன்னொரு கட்டுப்பாடு நிலைய மற்றொரு நிறுத்த சமிக்கை கொடுத்தது அடுத்த சில நிமிடங்களில் உட்புற மின்சக்தி பயன்பாட்டில் ஏற்பட்ட கோளாறினால் பல நிலைகளில் சோதனை நிறுத்த வேண்டியதாயிற்று ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதை அப்போது கைவிட வேண்டி வந்தது ஏவுகணையின் உட்புறத்தை திறந்து மின் உற்பத்தி அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டியிருந்தது தனது குடும்பத்தில் ஏற்பட்ட துயரத்தை இந்த சமயத்தில் திறந்து கொண்ட நாகராஜ் மூன்று நாட்களுக்குள் திரும்பி வந்துவிடுவதாக கொண்டே என்னிடம் உறுதியளித்தார் இப்படிப்பட்ட அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களின் வாழ்க்கை வரலாறு எந்த சரித்திர புத்தகத்திலும் இடம்பெறுவதே இல்லை ஆனால் வெளியே தெரியாத இவர்களின் கடும் உழைப்பால்தான் தலைமுறைகளும் தேசங்களும் முன்னேறுகின்றன நாகராஜை அனுப்பி வைத்த பிறகு எனது அணியினரை சந்தித்தேன் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் நொந்து போயிருந்த அவர்களிடம் எனது எஸ் எல்வி மூன்று அனுபவம் பற்றி எடுத்துச் சொன்னேன் என்னுடைய ஏவுகணத்தை கடலில் இழந்துவிட்ட பிறகு நான் வெற்றியடைந்தேன் உங்களுடைய ஏவுகணையோ இதோ இங்கேயே உங்கள் முன்னாலேயே உள்ளது உண்மையில் நீங்கள் எதையுமே இழக்கவில்லை மறுபடியும் சில வாரங்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இப்படி சொன்னதும் செயலற்று போயிருந்த அவர்கள் சகஜ நிலைக்கு வந்தார்கள் துணை சாதனங்களை திருத்தி அமைத்து புத்துயிர் ஊட்டும் பணியில் அணியினரும் இறங்கினார்கள் பத்திரிகைகள் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு களத்தில் குதித்தன தத்தம் வாசகர்களின் ரசனைக்கு தீனி போடும் வகையில் ஏவுகணை செலுத்தலை தள்ளி போட்டதற்கான காரணங்களுக்கு விளக்கம் கொடுத்தன கார்டூன் ஓவியர் ஒரு கேலி சித்திரம் வரைந்திருந்தார் அதில் ஒரு பொருளை சேல்ஸ்மேனிடம் வாபஸ் கொடுத்த கடைக்காரர் அக்னி போல இதுவும் போனியாகவில்லை என்று சொல்வதாக சித்தரித்திருந்தார் கவலைப்பட வேண்டியதில்லை இது பரிபூர்ண அமைதியான அகிம்சை ஏவுகணை என்று ஒரு தலைவர் பத்திரிகை நிருபர்களிடம் சமாதானம் சொல்வதாக இந்துஸ்தான் டைம்ஸ் கிண்டல் அடித்திருந்தது அடுத்த பத்து நாட்களாக இருபத்தி நான்கு மணி நேரமும் பாடுபட்டோம் அக்குவேறு ஆணி அலசி ஆராய்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே ஒன்று விண்ணில் செலுத்துவதற்கு தயாராக ஏவுகணையை நமது விஞ்ஞானிகள் சரி செய்து விட்டார்கள் ஆனால் மறுபடியும் தடங்கள் ஏவுகணை விண்ணில் பாய பத்து நொடிகள் இருக்கும்போது தானியங்கி கம்ப்யூட்டர் சோதனை சமயத்தில் நிறுத்து சமிக்க வந்தது எஸ் ஒன் டிவிசி என்ற ஒரு கட்டுப்பாட்டு சாதனம் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது மறுபடியும் ஏவுகணை செலுத்தல் தள்ளி போடப்பட்டது ராக்கெட் தொழில்நுட்ப களத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் வெளிநாடுகள் இப்படி அடிக்கடி நடப்பதுண்டு ஆனால் ஆர்வம் பொங்கும் தேசமும் எங்களுடைய சிக்கல்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை ஹிந்து நாளிதழில் கேசவ் ஒரு காற்றும் தீட்டியிருந்தார் அதில் கையில் கரன்சி நோட்டுகளை கொண்டிருந்த ஒரு கிராமத்து ஆசாமி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நபரிடம் இப்படி சொன்னார் ஏவுதளத்திற்கு பக்கத்தில் இருந்த எங்களுடைய குடிசையை அங்கிருந்து காலி செய்வதற்காக எனக்கு கிடைத்த நஷ்ட ஈடுதான் இந்த பணம் இந்த ரேஞ்சில் இன்னும் சில தடவை இப்படி ஒத்தி வச்சாங்கன்னா நான் சொந்தமா ஒரு வீடு கட்டிடுவேன் இன்னொரு கார்டூனிஸ்ட் அக்னியை விட்டுவிட்டு தாக்குதலை தாமதப்படுத்தும் ஏவுகணை என்று நக்கல் அடித்திருந்தார் அக்னிக்கு தேவைப்படும் எரிபொருள் அமுல் வெண்ணெய் என்று அமுல் கார்ட்டூன் ஆலோசனை சொல்லி நையாண்டி செய்தது இரண்டாவது முயற்சியின் தோல்விக்கான காரணங்களை விரிவாக ஆராய்ந்த பிறகு கட்டுப்பாட்டு சாதனத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது டிஆர்டிஓ இஸ்ரோ அணியிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது திரவ எரிபொருள் சாதன வளாகத்தில் முதற்கட்ட கட்டுப்பாட்டு சாதனத்தை இந்த அணி சரி செய்தது இந்த வேலையை குறுகிய நேரத்தில் மன உறுதியோடும் கருவமை கண்ணாகம் செய்து முடித்து சாதனை படைத்தது நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகளும் ஊழியர்களும் இடைவிடாமல் தொடர்ந்து பாடுபட்டு பத்து நாட்களுக்குள் ஏவுவதற்கு தயாராக கட்டுப்பாட்டு சாதனத்தை சரி செய்தது இது மலைக்க வைத்த மகத்தான பணி சரி செய்யப்பட்ட கட்டுப்பாட்டு சாதனத்தை எடுத்து வந்த விமானம் நாள் ஐடி ஆறுக்கு அருகே தர இறங்கியது ஆனால் இந்த தடவை நிலவரம் எங்களுக்கு எதிராக திரும்பியது புயல் அபாயம் எங்கள் தலைக்கு மேலே அச்சுறுத்தி கொண்டிருந்தது அனைத்து பணி மையங்களிலும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு இணைக்கப்பட்டிருந்ததால் பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை வானிலை பற்றிய புள்ளி விவரங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே இருபத்தி ரெண்டில் அக்னியை விண்ணில் செலுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது

பாதுகாப்பு அமைச்சரின் கேள்வி நீண்ட நேர அமைதியை தகர்த்தது கலாம் அக்னி வெற்றியை நாளை கொண்டாடுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அவர் வினவினார் அது ஒரு சாதாரண கேள்வி அதற்கான பதிலை என்னால் உடனடியாக சிந்திக்க முடியவில்லை எனக்கு என்ன வேண்டும் என்னிடம் இல்லாதது எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போவது எது எப்படியெல்லாம் நினைத்து பார்த்த பிறகு பதில் கிடைத்தது ஆர்சிஐயில் நடுவதற்காக ஒரு லட்சம் செடிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டேன் பாதுகாப்பு அமைச்சரின் முகத்தில் ஒரு தோழமை உணர்வு பளிச்சிட்டது அக்னிக்காக பூமி தாயின் ஆசைகளை நீங்கள் பெறுகிறீர்கள் நாளை நாம் வெற்றியடைவோம் என்று அவர் நம்பிக்கையுடன் சொன்னார் அடுத்த நாள் காலை மணி ஏழு பத்துக்கு அக்னி விண்ணில் பறந்து சென்றது அது ஒரு கன கச்சிதமான விண்ணேற்றல் திட்டமிட்டிருந்த பாதையில் துல்லியமாக அது சென்று கொண்டிருந்தது விடாமல் அழுத்திக் கொண்டிருந்த பயங்கரமான தூக்கத்திலிருந்து விடுபட்டு அழகு பொங்கும் காலை பொழுதில் கண்விழித்தது போல இருந்தது கடந்த ஐந்து வாரங்களில் அடுக்கடுக்காக கடுமையான சோதனைகள் மிரட்டினாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறினோம் இந்த முயற்சியை அடியோடு ஒழித்துக் கட்டுவதற்காக எல்லா முனைகளிலும் நிர்பந்தங்கள் வந்தாலும் நாங்கள் ஓய்ந்து போகவில்லை கடைசியில் அதை சாதித்துவிட்டோம் வெறும் அறுநூறு நொடிகள் நிகழ்ந்த அந்த கம்பீர விண் பயணம் எங்களின் சோர்வு முழுவதையும் சடார் என்று தெரிந்தது எங்களுடைய நேசம் நிறைந்த உழைப்பில் விளைந்த இந்த பலாவலன் எவ்வளவு அற்புதமானது எனது நாட்குறிப்பில் அன்றிரவு இப்படி எழுதினேன் தீ சகுனங்களை தடுத்து நிறுத்த மேல்நோக்கி செலுத்தும் அம்சமாகவோ உனது பேராற்றலை வெளிப்படுத்த செலுத்தப்படுவதாகவோ அக்னியை பார்க்காதே அது நெருப்பு இந்தியனின் இதய நெருப்பு அது ஒரு வெறும் ஏவுகணை என்று இந்த நாட்டின் எரியும் பெருமை அதனால் அதற்கு அத்தனை ஒளி தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் நம்மை சுற்றியுள்ள நாடுகளின் கொந்தளிப்பான நிலவரங்களால் நமது ஜனநாயக நடைமுறைக்கு ஆபத்து வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தற்காப்பு இந்திய பாதுகாப்பு படையினர் கையாண்டு வந்தார்கள் அக்னி ஏவப்பட்டதும் இந்த நிலை மாறிவிட்டது தன்னை வம்பு சண்டைக்கு இழுத்து போரில் இறங்க வைக்கக்கூடிய எந்த முயற்சியையும் முறியடிக்கக்கூடிய பலம் பெற்றுவிட்டது இந்தியா இது அக்னியில் பிறந்த சக்தி தேசத்தை முடக்கி போட்டிருந்த தொழில்நுட்பம் பின்னடைவு என்ற விலங்குகளை தகர்த்தெரியவும் தொழில்மய நாடுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடவும் நாம் தயாரான போது அதற்கான முயற்சிகளை பிரதமர் இந்திரா காந்தி முடிக்கிவிட்டார் அப்படி கிளறிவிடப்பட்ட தொழில்நுட்ப முயற்சி என்ற ஒரு பொறியில்தான் அக்னி ஜுவாலை கிளம்பியது தொடர்ந்து அப்துல் கலாம் ஐயாவுடன் மகிழ்ச்சியாக பயணிப்போம்